ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சசி சுகன்யா லைஃப் ஸ்டைல். என்னோட சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கூடிய சீக்கிரம் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. 1000 சப்ஸ்கிரைபரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரியில் வந்து நான் வந்து ஆதரவற்றோருக்கு வந்து சாப்பாடு பண்ணி போட போகிறேன். அதுதான் என்னோடய ஒரு யூடியூபோட முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முட்டை கிரேவி தேவையான பொருள் பார்த்துடலாம். 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கீங்க, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் வந்து 1-2 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு இல்லை சாரி அது சோம்பு, அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அப்புறம் 1/2 முடி தேங்காய். இங்கே பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. வாசனை பொருட்கள் போட்டாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. 3 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு இதையும் வதக்கிடலாம். இப்போ வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கணும். 2 தக்காளி, 1/2 மஞ்சத்தூள் இதில் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே குத்திடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு கிரேவியாட்டம் ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். அந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் வந்து 1/2 முடி தேங்காய் வந்து ஊற்றுக்கணும். இதை நல்லா கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கொதிக்க வச்சு முட்டையை போட்டு இறக்கினா முட்டை கிரேவி ரெடி. இங்கே வந்து முட்டை இருக்குது, அதை வந்து இப்போ தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே முட்டை வந்து நல்லா ரெண்டாக வெட்டி கொத்தமல்லி இலைய வச்சுருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். இப்போ வந்து முட்டையை உள்ளே சேர்த்தியாச்சு. இதை வந்து குழம்புல நல்லா கலக்கி விட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து முட்டைக்குள்ளே இறங்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு 1-2 நிமிஷம் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டான கிரேவி ரெடி. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. முட்டை கிரேவி பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை கிரேவி. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். என்னோடய சேனல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. பாய்.